Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் vlog தான் பார்க்க போறீங்க. அதாவது சாட்டர்டே. சோ சாட்டர்டே ஸ்பெஷல் லஞ்ச் தான் பார்க்க போறீங்க. எப்பொழுதுமே நான் வீக் டேஸ்ல முழுக்க அந்த குழம்பு ரசம் மோர் குழம்பு வத்த குழம்பு மாதிரி பண்ணுவேன். அதனால சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் பண்ணுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைல்ல ஒரு லெமன் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டிநாடு ஸ்டைல்ல வந்து ஒரு பொட்டேட்டோ மசாலா பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம் நெல்லிக்காய் இருக்கு, நெல்லிக்காவை போட்டு சும்மா இன்ஸ்டன்ட் பிக்கல் மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து வேக வச்சுட்டேன், ரைஸை வந்து ஆல்ரெடி நான் குக்கர்ல வச்சுட்டேன். அதே மாதிரி பொட்டேட்டோவும் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ நம்ம இப்ப போயிட்டு லெமன் ரைஸ் எப்படி பண்றது, பொட்டேட்டோ எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நேத்து ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு பஜார்னு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன், அங்க வந்து போயிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா 3 T-shirt $100 சொல்லி வீட்டுக்கு போடுற டிஷர்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ ஜஸ்ட் அதை வீடியோ எடுத்திருக்கேன், அதை நீங்க பாருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மண்டே வரைக்கும் அந்த சேல் இருக்கு. சோ போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏதாவது குழந்தைங்களுக்கும் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் எல்லா சைஸும் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அது 149 உள்ளதை வந்து 3 T-shirt $100 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ ரொம்ப ரீசனபிளா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் நேற்று ஈவினிங் அந்த பஜார் போயிருந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்றது, பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த பஜார் வீடியோ தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்கிற டிஷர்ட் எல்லாம் $50. இந்த பஜார் எங்க இருக்கு என்னங்கிற டீடைல் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல கொடுக்குறேன். ஹார்பர் சிட்டில இருக்கு இந்த பஜார். $50 ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லணும், ரொம்பவே நல்லா இருந்தது உங்களுக்கு. ஸோ பசங்கள்லாம் இருந்தாங்க, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அந்த ஆஃப் பேண்ட்டை எல்லாமே போட்டிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ ஷூஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த டிஷர்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏதாவது வீட்டில் போட்டுக்கிறதுக்கு வெளியில் ஜீன்ஸுக்கு மேலே கூட போட்டுட்டு போகலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது உங்களுக்கு. அதே மாதிரி பசங்களுக்கு இது மாதிரி ஜாக்கெட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ 159, 169 அது மாதிரி வருது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 எடுத்தா 10%, 3 எடுத்தா 15%, அது மாதிரிலாம் ஆஃபரும் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ குட்டி குழந்தைங்களாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷர்ட். 150 சைஸ், 160 சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த காமிக்கிற இந்த எல்லோ ரெட் பேண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே $50 தான். ஸோ அதுக்கப்புறம் $70 பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு குளிர் தாங்குற மாதிரி டிஷர்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஓவர் கோட் பார்த்தீங்கன்னா $100 தாங்க போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா $100 ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஜீன்ஸ் எல்லாம் $90. இப்போ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த 3 T-shirt $100 செக்ஷன் தான். ஏன்னா நம்ம வீட்டில் மாற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா ட்ரெஸ் எல்லாம். ஸோ அதுக்கு ரீசனபிளாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ மென்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருந்தது உங்களுக்கு. சைஸு வச்சுருக்காங்க, S-லேருந்து ஆரம்பித்து XXL சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வருது இந்த டிஷர்ட்டு. ஸோ கலர் வச்சுருக்காங்க, நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஹாங்காங்கில் இருந்தீங்கன்னா மண்டே வரைக்கும் இருக்குது இந்த சேலு. ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ஹார்பர் சிட்டியில். ஸோ இப்போ வாங்க நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் முக்காவாசி. கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். 2 tablespoons கடலெண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு அதை தாளிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிலக்கடலை. உங்கள்கிட்ட முந்திரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் முந்திரி கூட தாளிச்சிக்கலாம். ஸோ அது நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே பொடியான இருக்குன்னு இஞ்சி சேர்க்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பொடி பொடியாகவும் நறுக்கிக்கலாம், நான் கீரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வத்த மிளகாய். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டின்றுவோம். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா அவங்க வெங்காயம் போடுவாங்க கர்நாடகா ஸ்டைலில். ஒரு வெங்காயத்தை இந்த நேரத்தில் நறுக்கி போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சப்பொடி. லெமன் ரைஸ்க்கு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அது மஞ்சப்பொடி தான். அதனால் தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த மஞ்சப்பொடியில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து வதங்கணும். தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. உப்பையும் போட்டுட்டு பெருங்காய பொடியும் கொஞ்சம் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு, கொத்தமல்லி பெருங்காய பொடி இதெல்லாம் போட்டுட்டு இது ஒரு கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, இதை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதுலேயே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சூடு ஆறினதுக்கு அப்புறம் லெமனையும் புழிஞ்சு வச்சுருவாங்க. இதை ரெடி பண்ணி வச்சுட்டா எப்போ நம்ம லெமன் ரைஸ் வேணும்னாலும் ரைஸை மட்டும் வச்சுட்டு எடுத்து கலந்துக்கலாம் நமக்கு. ஸோ அவ்வளோதான். இது நல்லா கிரன்ச்சியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இதை நம்ம சூடு ஆரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ செட்டிநாடு பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் அதை பண்ணால் தான் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. எண்ணெயில் கடுகு உளுந்து ஜீரகம் தாளிச்சிருக்கேன். இந்த பொட்டேட்டோ மசாலா நல்ல கார சாரமாக சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஏற்ற காரத்தை போட்டுக்கோங்க. நான் எப்போ பண்ணாலும் வெரைட்டி ரைஸ்க்கு கொஞ்சம் காரமாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 3-4 பச்சை மிளகாயை கீரி இது மாதிரி சேர்த்துருக்கேன். 2 வத்த மிளகாய். இதில் அந்த ஜீரகம்லாம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டை என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் தட்டி சேர்த்துருக்கேன் முதல்ல. அதாவது இடித்து அந்த இடித்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த வெங்காயம் பூண்டோட வாசனை அதில் இறங்கும்.
அந்த வெங்காயம் பூண்டு வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த வெங்காயமும் பூண்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நான் பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்க்குறேன். இது நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நான் இடித்து சேர்க்கும்போது தான் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்தேன். இப்போ இந்த போட்டிருக்கிற இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் நமக்கு. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு. அதில் உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதனால் ஒரு தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நசுக்கி போட்டதுனால அது வாசனையாக இருக்கும். இது வதங்கும் போதே நல்ல வாசனை இருக்கும் நமக்கு. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும், நல்லா ஸ்மாஷ் ஆகணும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பொட்டேட்டோ மசாலா. அது வெறுமனே ரசத்தை ஊற்றி ரசம் தாத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொடியை சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர். காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன், காஷ்மீரி சேர்க்கலை, தனி மிளகாத்தூள் தான் அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சோண்டு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மல்லித்தூள் மஞ்சப்பொடி சில்லி பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இந்த நல்ல மசாலா இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விடுறோம். இதில் தண்ணி விட்டு இது கொஞ்சம் மசாலா மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கிரேவியில் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சோண்டு உப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பொட்டேட்டோவில் ஆல்ரெடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி சேர்க்குறோம். சின்ன உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம், பெரிய உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து வரணும், அதனால் நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணிடுங்க இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது இரும்பு கடாய்ங்கிறதுனால நல்லா சூப்பராக வருங்க டேஸ்ட்டு. அங்கங்கே சில இடத்துல நல்லா செவந்து வரும். தேவையான அளவு மேலே கொத்தமல்லியை போட்டு ஒரு பரட்டு பரட்டி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. ஸோ சூப்பரான செட்டிநாடு பொட்டேட்டோ மசாலா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தை நல்லா குழச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை மட்டும் தாளிச்சிருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். உப்பு உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் மாங்காயும் பொடி பொடியாக நறுக்கி போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நான் வீட்டில் உரக்குத்தன தயிர் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாலும் சேர்த்து கொஞ்சம் தளர பிசைஞ்சு வச்சுருவேன். அப்போ தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு தயிர் ஒரு 4 ஸ்பூன் போட்டிங்கன்னா பால் ஒரு ஸ்பூன் போடணும். அப்போ தான் புளிப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு. சில தயிர் வந்து புளிக்காது, அந்த நேரத்தில் நீங்கள் பால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதில் நான் 2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த தாளிச்சதோடையே சேர்க்குறேன். நான் ரைஸில் சேர்க்கலை, இதில் தான் சேர்க்க போகிறேன். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ தேவையான அளவு ரைஸ் நான் ஆல்ரெடி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொன்னி பாயில் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த லெமன் ரைஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோங்க. ஆல்ரெடி அந்த கொஜ்ஜுலேயே நம்ம வந்து எல்லாமே, அதாவது தாளிச்சது, லெமன் எல்லாம் போட்டதுனால உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் இதை ஜஸ்ட் ரைஸை போட்டு பரட்டி எடுத்து வச்சாலே சூப்பரான லெமன் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நெல்லிக்காய் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன், அதை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு அந்த கொட்டையை மட்டும் எடுத்துருங்க. இதை வந்து உங்களுக்கு வேணும்னா அப்படியே சாப்பிடலாம். நான் ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கிள் மாதிரி சில்லி பவுடர் போட்டு பண்ண போகிறேன். இதில் வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காயை போட்டிருக்கேன், சில்லி பவுடர், உப்பு, பெருங்காய பொடி இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு பெருங்காய பொடியை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நெல்லிக்காவும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் தட்டில் வைக்கிறேன். பொட்டேட்டோ மசாலா, நெல்லிக்காய், லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் தயிர் சாதம். ஸோ நம்மளோட சிம்பிள் லஞ்ச் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பொட்டேட்டோ கொஞ்சம் ஹெவியாக பண்ணதுனால தயிர் சாதமும் லெமன் ரைஸும் வச்சுட்டேன். இல்லைனா யூஸ்வலாக இன்னொரு ரைஸும் பண்ணுவேன் நான். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த ரைஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெமன் ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம வெங்காயம் போடாம இந்த மாதிரி நீங்க வறுத்து அதுக்கப்புறம் லெமன் எல்லாம் புடிஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாதுங்க. டக்குன்னு எப்பயாவது அர்ஜென்ட்டுக்கு ரைஸை மட்டும் வச்சு இந்த மிக்ஸ் அப்படியே கலந்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் இன்னைக்கு வெங்காயம் போடாம பண்ணிருக்கேன். நான் ஒரு தடவை கர்நாடகா ஒரு ரெஸ்டாரண்ட் போறச்ச பெங்களூர்ல வெங்காயம் போட்டு பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த வாயில கிரன்ச்சியா மாட்டி அதுவும் சூப்பரா இருந்தது உங்களுக்கு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்ப 12 ஆகுது, நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பா இந்த பஜார் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாங்காங்
பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா போய் பாருங்க. ஏன்னா டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 3 t-shirt $100 போது ரொம்பவே ரீசனபிளாவும் இருக்கு உங்களுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த செட்டிநாடு பொட்டேட்டோ மசாலா நல்லா கார சாரமா சூப்பரா இருக்கும். இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரசம் ரைஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிடலாம் இந்த செட்டிநாடு மசாலாவை, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஐ ஹோப் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.